ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஜெல்லாம் டிப்ஸ் சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம மேங்கோ மில்க் ஷேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான ஒரு எம்மியான மேங்கோ மில்க் ஷேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம செல்லம் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்குடனுக்குடன் அப்டேட் ஆகும். வாங்க இப்போ மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். மெயினாக மேங்கோ வேணும் நமக்கு. ஸோ வந்து மேங்கோ இந்தமாரி கட் பண்ணி நீங்கள் அதோட எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து மேங்கோ கட் பண்ணி அதோடய பீல்ஸ்லாம் தோருக்கு எடுத்து வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு கப் மில்க் வந்து நான் காய்ச்சி அது வந்து ஃப்ரிசரில் வச்சு கூல் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து அவ்வளோதான். இதில் நீங்கள் சுகர் ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அது வந்து கலரை சேஞ்ச் பண்ணிவிடும். ஸோ வந்து உங்களோட விருப்பம். நான் வந்து இப்போ ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து அதை வந்து மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். ஸோ வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு தான் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நம்மளோட எம்மியான மேங்கோ மில்க் ஷேக் நொடியில் ரெடி ஆகிடும். அவ்வளோதான் இதுக்கு வந்து ப்ராசஸ், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ வந்து இதை வந்து நான் பாலை நல்லா ஃப்ரிஸரில் வச்சதுனால நல்லா கட்டியாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதுலேயே நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அடிக்கிறதா இருந்தாலும் அடிச்சுக்கோங்க. நான் வந்து பாலே நல்லா கூலாக இருக்கிறதுனால ஐஸ் க்யூப்ஸ் போடல. ஸோ வந்து இப்போ நம்ம இதை வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம இதை கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு சூப்பரான கலரில் சூப்பராக எம்மியாக வந்திருக்கு. ஸோ வந்து இது கிளாஸ்க்கு நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள் உங்களுக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் போதும்னா நீங்கள் வந்து அப்படியே விட்டுடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஐஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மில்க் ஷேக்குங்கிறது எப்போவுமே நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு கிளாஸ்க்கு மாற்றியாச்சு. நம்ம மேங்கோ மில்க் ஷேக் ரொம்பவே சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டு கிட்டிஸ் ரொம்பவே விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம செல்லம் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.